हाई फ्रेंड्स नम्म चैनल नहीं पाकणुना कुकिंग वित् वेनिटू चैनल सब्सक्राइब पन्नुंगे साइड ले रुका बेल आइकन क्लिक पन्नुंगे फर्स्ट आल नु रुका ऑप्शन सेट पन्नी वेच्चुकेंगे अप्पदा उंगलुक्कु ओन्ने कोन्ने नोटिफिकेशन वरुम। हाई फ्रेंड्स एल्लारुम एन्ना पण्रींगा नल्लाइरुक्कींगला नम्म इन्नैक्कु एन्ना वीडियो पाक्कपोरोम अप्पडिना होम क्लीनिंग वीडियो दा पाक्कपोरोम। ना एन वेलैय एव्वलो ईसिया पिरिच्चिट्टु एव्वलो सीक्किरम एन वेलैयला मुडिक्किरेन वीडा एप्पडि नीट्टा वच्चिरुक्कोम अप्पडिंगरदा पाक्कपोरोम। இன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணனும், அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுலே கொஞ்சம் ஒற்றையெல்லாம் வந்துருச்சு, இன்னைக்கு ஒற்றையெல்லாம் அடிச்சு கொஞ்சம் டீப் க்ளீனிங் மாதிரி பண்ண போகிறேன். அது ஹால் மட்டும்தான், ஏன்னா நான் ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்ய மாட்டேன். ஃபுல் வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 நாள் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஹால் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பெட்ரூம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒற்றை அடிச்சிட்ருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஒற்றையெல்லாம் இருக்குது, அதனால் நானே கையில் ஃபோன் வச்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் டிவி ஸ்டாண்டை எப்படி இருக்குன்னு. எங்கள் பசங்க எப்பயுமே இந்த பொம்மை சேனல் தான் ஓடிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் காலையில் போட்டாங்கன்னா நம்மளே டே ரிமோட்டை கொடுங்கடான்னு கெஞ்சிட வரைக்கும் விட மாட்டாங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷும் ஒரு காட்டன் கிளாத்தும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே போதும், நம்ம வீட்டை சூப்பராக க்ளீன் பண்ணிடும். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ப்ரஷ் இருக்குல்ல அதை வச்சு ஓரம் ஃபுல்லாக, ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மிச்சர், இந்த பசங்களாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு குட்டி குட்டி எறும்பு இதெல்லாம் போய் ஓரத்தில் போய் இருந்துக்கும். நம்ம அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணோன்னா ஃபுல்லாக அந்த ஓரத்தில் அந்த மூலையில் இருக்கிறது எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த ஓரம் ஃபுல்லாக அப்படி தள்ளி விட்டுட்டு நான் ஒரு ஈரம் இல்லாத துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன், உள்ளே தொடச்சிட்டேன், இப்போ வந்து வெளியே தொடைக்கிறேன். இது எங்கள் அத்தை மாமா, எங்கள் மாமனார் மாமியார், அவங்க ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம். நிறையா பொம்மை வச்சுருந்தோம், இப்போ வந்து மறுபடியும் டிவி ஸ்டாண்ட்லாம் வேறு இருந்துச்சு முன்னே, இப்போ மறுபடியும் வேறு டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் பழசெல்லாம் எடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க. இந்த மூலையில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூம் போகிற வழியில் இந்த மூலையில் ஒரு கார்னர் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வாங்கி அழகுக்காக வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவர்லாம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதுவும் இப்படி தான் அந்த ஒற்றை அந்த மூளையெல்லாம் கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் வீடை ஒரு டைமு. அதுக்கப்புறம் நம்ம பிளேன் ஈரம் இல்லாத துணியை வச்சு ஒரு டைம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு, அப்புறம் இந்த உட்டிலெலாம் வந்து ஈரம் படக்கூடாது, அதனால் நான் பிளேன் துணி வச்சு செய்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஈரம் படலாம் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஸ்லாப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சர்ஃபு வச்சு துணியை நனைச்சிட்டு அப்புறம் தொடச்சி எடுங்க. இப்போ பூச்செடியும் எல்லாம் நான் தொடச்சிட்டேன், எடுத்து இருந்த மாதிரியே வச்சுட்டேன். ஏன்னா மறுபடியும் நம்ம எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணுறப்போ அந்த தூசியெல்லாம் அதில் போய் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து சோஃபா தான் க்ளீன் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சோஃபா தான் இருக்குது, அதுவும் இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தூசி போய் ஒட்டிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த சோஃபா க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்படி 2 வாரத்துக்கு மேலே க்ளீன் பண்ணாமல் விட்டேன்னா ஃபுல்லாக தூசி இருந்துடும், ஒரு மாதிரி அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. உட்காடுறப்போ நம்ம பார்த்தாலும் நமக்கு என்னடா இவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு தோணும், யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 2 வாரத்துக்கு ஒரு டைம் அதை க்ளீன் பண்ணிடுவேன் சோஃபா மட்டும். அது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணால் தான் அந்த தூசி ஃபுல்லாக வரும். ஏன்னா நம்ம துணியை வச்சு பண்ணாலும் இதெல்லாம் குட்டி குட்டி இடமா, அந்த இடத்துலலாம் தூசி சுத்தமாக வரவே வராது. இது இந்த கட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் குட்டி குட்டி தூசி ஃபுல்லாக அப்படி, அதுவும் டோருக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்குமா, அப்படியே தூசி ஃபுல்லாக உள்ளே வந்து உட்காந்துரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை வச்சு க்ளீன் பண்ணிடுறேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் துணி வச்சு துடைக்க போகிறேன். நாங்கள் ஊர்லேருந்து வந்தோன்னே இதை ஒரு டைம் வெளியே எடுத்து வச்சு கழுவி எடுத்துட்டோம், தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டோம், அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் அதெல்லாம் தொடச்சி அந்த மூளையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் இந்த ப்ரெஷ் இல்லைன்னா சத்தியமாக நம்ம தொடக்கவே முடியாது. நானும் 2-3 டைம் ட்ரை பண்ணுவேன் துணி இந்த ப்ரெஷ்ஷு வாங்குறதுக்கு முன்னால். அப்புறம் என்ன பண்ணுவேன், பல்லு விளக்குற ப்ரெஷ் இருக்குல்ல அது பழசு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணிப்பேன், அது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக, அது வந்து குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இந்த ஓரத்தில் குட்டி குட்டி மூளையில் இருக்கிறதெல்லாம் சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் துணியை வச்சு ஃபுல்லாக துடைக்கிறேன், ஃபுல்லாக நான் ப்ரெஷ்ஷை வச்சு அடித்து எடுத்துட்டேன், ஒற்றை ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி தூசியும் எடுத்துட்டேன். துணியை வச்சு துடைச்சிக்கோங்க, துடைச்சிட்டு ஒரு டைம் நம்ம ஈர துணி வச்சும் துடைச்சி எடுத்துக்கலாம், க்ளீன் ஆகிடும் பார்த்தீங்களா. இப்போ துடைச்சதுமே பாருங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தள்ளுனதுமே அவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குல்ல. நம்ம இன்னொரு டைம் ஈர துணி வச்சு துடைச்சோன்னா இன்னும் க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லுமே தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா 2 சோஃபா இருக்குது, அதையும் தொடச்சி எடுத்துடுறேன். ஏன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதை காமிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன், ஆனால் ஒன்று ஒன்று தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜன்னல்.
ஜன்னலை நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக ஒரு டீப் க்ளீனிங் 1.5 மாதத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக நம்ம பண்ணணும், இல்லைன்னா ஜன்னல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அந்த கம்பியில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அவ்வளோ தூசி ஒட்டிகிட்ருக்கோம். அப்படி இருந்தும் டோரே திறக்கிறது இல்லை, நாங்கள் ஜன்னலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப தான் ஜன்னலே திறக்கிறது. இருந்தாலும் அந்த தூசி எப்படியாச்சும் வந்து ஒட்டிடுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாத்தையும் தள்ளிக்கலாம். ஏன்னா ஜன்னல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து முன்ன கைக்கு இந்த க்ளோவ்ஸ் மாதிரி இருக்கும் அதை மாட்டிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சு பஞ்சாக இருக்கும், அதில் தொடச்சா க்ளீன் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை. எனக்கு வந்து இந்த ப்ரெஷ்ஷு தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஓரத்துலலாம் தள்ளுறப்போ குட்டி குட்டி ஒட்டுற குட்டி குட்டி இந்த எட்டுக்கல் பூச்சியெலாம் குட்டி குட்டியாக போய் அதில் ஒட்டிகிட்ருக்கோம். அதெல்லாம் இதை வச்சு தள்ளணும்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ நான் சர்ஃபு மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எந்த லிக்விடும் அதில் யூஸ் பண்ணலை. சர்ஃபு மட்டும் போட்டு துணியை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியெல்லாம் அப்படியே தொடச்சி எடுத்துடுறேன். இப்படி தொடச்சோன்னா அந்த தூசி சூப்பராக வந்துடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஜூமிங்கில் போய் காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு தூசி இல்லாமல் அப்படியே அந்த துணியில் வந்துருச்சு, பார்க்கறதே நீட்டாக இருந்துச்சு. முன்னே நாங்கள் இப்போ வந்து மறுபடியும் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் வீட்டில், அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் ஒரு தூசி கூட இல்லை பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா, கம்பி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. சர்ஃபு மட்டும் போதும், ஏன்னா இந்த மாதிரி க்ளீனிங்க்கெலாம் சர்ஃபு மட்டுமே போதும், வேறு எந்த லிக்விடும் ஊற்றணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா பெயிண்ட் வேறு பண்ணியிருக்குமா, வேறு ஏதாவது லிக்விட் ஊற்றுனா அது சில பெயிண்டாக இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் சர்ஃபு மட்டுமே போட்டுக்கோங்க. இல்லை நிறைய அழுக்கு இருக்குது, நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு வந்து நம்ம வீட்டிலையே நான் சோடா உப்பு லெமனு அதெல்லாம் போட்டு வீட்லேயே நான் லிக்விட் தயார் பண்ணி தான் அதை க்ளீன் பண்ணேன். சூப்பராக க்ளீன் ஆச்சு. அதோடய லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கம்பி எல்லாமே ஈர துணி வச்சு நான் க்ளீனாக தொடச்சி எடுத்துடுறேன். அப்புறம் கீழே அந்த மைக்கா போட்டிருக்கோம்ல, ஏதோ இதில் ஜன்னலில் இருக்குது பார்த்திங்களா, இந்த டிசைன் தான் முன்னே டிவி ஸ்டாண்டில் கொடுத்துருந்தோம். இப்போ தான் டிவி ஸ்டாண்டை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டாங்க எங்கள் வீட்டில். அவருக்கு வந்து அது ரொம்ப நாளாக இருக்குது, ஏன்னா அவர் தான் வுட் ஒர்க் வேலையெல்லாம் பார்க்குறோம். நாங்கள் வந்து வுட் ஒர்க் வேலையெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசைன் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை மாற்றணுன்னே மாற்றிட்டார். அப்புறம் ஜன்னல் இந்த ஓரத்துலலாம் ஜன்னலும் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஒட்டுற இருக்கும். இதை வச்சு அடித்தோன்னா க்ளீன் ஆகிடும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தூசி சூப்பராக க்ளீன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஜன்னல் உள்ளெல்லாம் அடிச்சுட்டேன், நான் இப்போ ஜன்னலை டோரை சாத்திட்டு வெளியே இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். அந்த கார்னர்லாம் பாருங்கள், அந்த இப்படி ஸ்கொயராக இருக்குல்ல அந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குன்னு. நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தட்டினோன்னா அப்படியே ஒயிட் ஆகிடும். இப்போ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்ச் பாக்ஸ் வந்துட்டேன். நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். ஏன்னா ஈர துணி வச்சு தான் நானும் தொடைக்கிறேன், அந்த சர்ஃபு துணி இருந்துச்சுல அதை மட்டும்தான் வச்சு தொடைக்கிறேன். ஏன்னா சுவிட்ச் பாக்ஸும் நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் தொடச்சி விட்டுட்டோம்னா பார்க்குறப்போ நீட்டாக அழகாக இருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவிட்சு அடிக்கடி டச் பண்ணுறோம், எதாக இருந்தாலும் உடனே போய் ஃபேன் போடுறது லைட் போடுறதுன்னு சுவிட்சை கையை கூட கழுவாமல் சில நேரத்தில் வெளியே போயிட்டு வந்தோடனே ஃபேனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இதுக்கெலாம் அதுவும் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அதையும் தொடச்சி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது சேஃப்டி தான். நான் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுருக்கேன், அப்படியே மெதுவாக தொடச்சிட்டு இருந்தேன். சேஃப்டியாக தான் தொடச்சி, நீங்களும் சேஃப்டியாகவே தொடச்சிக்கோங்க. இப்போ அடுத்து நிலவுக்கு போகலாம் நம்ம வெளியே. உள்ளே ஓரளவுக்கு க்ளீனாக தொடச்சி அப்படியே மெது மெதுவாக வேலை முடிஞ்சு. எங்களுக்கு நிலவு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி செட் பண்ணியிருக்கோம், ஏன்னா வாசலுக்கு முன்னால் கண்ணாடி வச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த குட்டி குட்டி ஒட்டுற அப்புறம் வெளியே லைட் போட்டால் அந்த ஈசல் இருக்கும்ல அதோடய ரெக்கை அதெல்லாம் அப்படியே மாட்டிக்கும் அதில். இங்கே பாருங்கள் இப்போ வந்து அதனால தான் அதை க்ளீன் பண்ணேன். அடுத்து டோரில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க, எங்கள் டோரில் அதிகமாகவே டிசைன் இருக்கும். அது அந்த ஓரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி குட்டியாக தூசி போய் உட்காந்துக்கும். அந்த ஓரம் ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல நம்ம பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷு எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அது வாங்கிக்கோங்க. க்ளீன் பண்ண இனிமேல் அதில் தான் க்ளீன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா புதுசாகவே வாங்கிக்கோங்க. பாருங்கள் நான் இப்போ ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன், இப்போ கிட்டத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். தூசி ஒன்று கூட இல்லை, சூப்பராக வந்துருச்சு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு நான் தொடச்சி விட்டேன். அப்படி பண்ணோன்னே சூப்பராக வந்துருச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்,
வாஷ்பேஷன் இப்போ போகிறோம். எங்கள் வாஷ்பேஷன் இப்படி தான் பசங்க நார் அடித்து வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த கண்ணாடி ஃபுல்லாக திட்டு திட்டாக ஒட்டிகிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் வெளியே போயிட்டு வந்தார்னா இதுலேயே தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரா, அந்த சோப்பு நோரெல்லாம் தெரித்து தெரித்து இதாக இருக்கும். அப்புறம் இங்கேயே பல்லு விளக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். இது கொஞ்சம் ரொம்ப க்ளீனாக வச்சுக்க வேண்டியது கண்டிப்பாக. நான் இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம், இந்த வாஷ்பேஷன் மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதுக்குள்ளேயும் நீட்டாக தான் இருக்கும், நான் உங்களுக்கு அந்த தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அது வந்து சானிடைசர், அதையும் எடுத்து வச்சுட்டேன். பாருங்க அந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோப்பு, இந்த பசங்க பல்லு விளக்கு போதை எல்லாம் அப்படி தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் யூஸ் பண்ணல. ஹார்பிக் இருக்குல்ல, நம்ம பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறோம்ல ஹார்பிக், அது தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அந்த ஹார்பிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு தான் நான் எப்பயுமே க்ளீன் பண்ணுவேன், சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஹார்பிக் பட்டால் சில பேருக்கு கையெல்லாம் எரியும், எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு, அப்புறம் அப்படியே பழகிடுச்சு. நான் வந்து கையை அதில் படுற மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு இந்த லிக்விடை இதை ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு அது கொஞ்சம் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கையில் பட்டுருச்சுன்னா ஓவராக எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அதில் கம்மியானதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள் நான் தேய்ச்சோன்னே நல்லா நுரையாக வருது பார்த்தீங்களா, சூப்பராக க்ளீன் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அழுக்கு இருந்தாலும் எடுத்துரும். நீங்கள் ஹார்பிக் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப க்ளீனாக சூப்பராக பளபளன்னு ஆகிடும். இப்படியும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். நம்ம இப்போது பாருங்கள் முறையாக இருக்கா ஊறட்டும், நம்ம கண்ணாடி க்ளீன் பண்ணிடலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு கண்ணாடிக்கு தண்ணி தெளிச்சு விட்டுருக்கேன். நான் வந்து இந்த ஹார்பிக் தான், ரெட் கலர் ஹார்பிக், டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்ல பாத்ரூமில், அந்த ஹார்பிக் தான் நான் கண்ணாடிக்கு யூஸ் பண்ணுறேன். சும்மா பளிச்சுன்னு ஆகிடும் கண்ணாடி. இதுக்காக கூலிங் அதெல்லாம் கூலிங்லாம் சில பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, நானும் முன்னே யூஸ் பண்ணேன். இது ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதே ஓகே, இதே சூப்பராக ஆகுது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் அதுக்கப்புறம் அதை நான் வாங்கலை. இப்படி லிக்விட லைட்டாக ஊற்றி விட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, கொஞ்சம் அந்த ப்ரஷ் வந்து சாஃப்டாக இருக்கணும், கண்ணாடிக்கு யூஸ் பண்ணுறதுனால இல்லைன்னா க்ராச் ஆனாலும் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு அந்த முற வர அளவுக்கு இங்கே பாருங்கள் நல்லா ஃபுல்லாக அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டேன். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி தான் நான் கழுவுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துப்பாங்க, அப்படியும் எடுத்துக்கலாம். எனக்கு இப்படி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சோன்னா பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ திட்டு திட்டாக இருந்துச்சு கண்ணாடி, அது இப்போ தான் இந்தளவுக்காச்சும் இருக்குது. முன்னெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உப்பு படிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு. நான் ஹார்பிக் யூஸ் பண்ண அதெல்லாம் போயிடுச்சு, கண்ணாடி ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. இதுவும் பாருங்கள் அந்த வெள்ளையெல்லாம் எதுவும் இல்லை, சூப்பராக போயிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் ஹார்பிக் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து இந்த இடத்துலலாம் அங்கே கரையாக இருக்கே என்னன்னு பார்த்தேன், அது ஏதோ பட்டிருக்கு, அதனால் அது அப்படி தான் இருக்குது, அது போகலை. இப்போ வந்து நான் வெறும் காட்டன் கிளாத் எடுத்து நான் நல்லா தொடச்சி விடுறேன் கண்ணாடியை. காட்டன் கிளாத் இல்லை பனியன் கிளாத் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக சூப்பராக தொடச்சிக்கலாம். பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்னு. இனி அடுத்து என்ன க்ளீன் பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டு புத்தரை தான் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ தான் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சாட் வாங்கி நாங்கள் மாட்டினோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எப்போ க்ளீன் பண்ணாலும் புத்தரையும் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் தூசி இருக்கும். இந்த ஓரத்தில் ஃபுல்லாக அந்த டிசைன் கொடுத்துருக்கோம்ல, அதிலெல்லாம் நல்லா ஈர துணியை புழிஞ்சிட்டு சர்ஃபு போட்டிருந்த துணி தான், நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக அதை தொடச்சி எடுத்துடுறேன். சுற்றி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும். அப்புறம் அந்த சாட்லேயும் புத்தர் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும், அதுவும் தொடச்சி எடுத்துடுவோன்னா புத்தர் வந்து க்ளீனாக இருக்கும் எப்போ பார்த்தாலும். அதனால் அவரையும் கொஞ்சம் தொடச்சி எடுத்துருவோம். ரொம்ப அழுத்தி துடைக்கக்கூடாது, இந்த மாதிரி பெயின்லாம் அப்படியே லேசாக கைப்பட்டும் படாமல் இருக்கும்ல அந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புத்தரையும் நான் இப்போ க்ளீனாக துடைச்சிட்டேன். அடுத்து இப்போது வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு.
பாருங்க எப்படி க்ளீன் பண்ணிருக்கேன்னு. நான் எப்பயுமே இப்படி தான் எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் வித் வேணி டூ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோ எல்லாம் சூப்பர் சூப்பராக இன்ட்ரெஸ்டான வீடியோ வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பெட்ரூம் க்ளீனிங், கிச்சன் க்ளீனிங், ஆர்கனைசேஷன் எல்லா வீடியோவும் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது என்னென்னு கூடிய சீக்கிரத்திலே சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சர்ப்ரைஸில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீடு. இப்படி தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.